தோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு வணக்கம் கோடிக்கணக்கான மக்களினுடைய வாழ்வியலே ஒன்று போன ஒரு மாபெரும் ஆளுமை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இரண்டு நூறு ஆண்டுகள் கடந்தும் கூட மக்களினுடைய இலக்கிய உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி இந்த பாரதியினுடைய இந்த தின் நினைவு தினத்திலே பாரதி அதிகம் நேசித்த ஒரு அயல்நாட்டு கவிஞன் செல்லி ஆக இருபெரும் கவிஞர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பை பற்றி நாம் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் பாரதிக்கும் ஷெல்லிக்குமான தொடர்பு மிகவும் ஏராளம் உண்டு பாரதி செல்லியின் மீது கொண்ட காதலால் தான் தன்னுடைய பெயரை செல்லிதாசன் என்று கொண்டார் என்பது வரலாறு ஆக பாரதியும் செல்லிக்குமான தொடர்பிற்கான காரணம் இருபெரும் கவிஞர்களும் புரட்சிக்கு வித்திட்டவர்கள் ஆக இப்பேற்பட்ட கவிஞர்களினுடைய இந்த அன்பு புணக்கத்தை நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்திலே ஆங்கிலேய கவிஞர்களாக இருந்த பைடன் கீட்ஸ் ஷெல்லி ஆகிய மூன்று கவிஞர்களின் மீது அன்பை கொண்டிருந்தவன் பாரதி இந்த மூன்று கவிஞர்களிலே அதிகப்படியான அன்பை வைத்தவது ஷெல்லியின் மீது மட்டும்தான் என்று சொல்லலாம் பாரதி சொல்கிறான் அயல்நாட்டு கவிஞர்களின் கவிஞர்களினுடைய அத்துணை அறநெறிகளையும் தத்துவங்களையும் நாம் கற்றுக்கொள்வதிலே அச்சம் ஒன்றும் இல்லை என்பதை திறம்பட உரைக்கிறான் பாரதி பாரதியும் ஷெல்லியும் இருவேறு புரட்சிகளினுடைய விளைவாக உருவான குழந்தைகள் என்று சொல்லலாம் செல்லி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதிலே பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக உருவான ஒரு மாபெரும் புரட்சி குழந்தை பாரதியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே ரஷ்ய புரட்சியிலே உருவான ஒரு மாபெரும் குழந்தை ஆக இருவரும் இருபெரும் புரட்சிகளினுடைய குழந்தைகளாக இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது செல்லியும் பாரதிக்கும் வேறு தொடர்பும் உண்டு இருபெரும் கவிஞர்களுமே பள்ளி படிப்பை அறவே வெறுத்தவர்கள் என்று சொல்லலாம் காரணம் கொடுங்கோல் ஆட்சிக்கு மத்தியிலே படிப்பதையே இழிவாக கருதியவர்கள் இவர் இருபெரும் கவிஞர்கள் செல்லி பள்ளி படிப்பை வெறுக்கின்ற தருணத்திலே தன்னுடைய புரட்சி நூல்களை எல்லாம் நிறைய படிக்கிறார் படித்துவிட்டு ஆசிரியர்களை கொடுங்கோளர்கள் என்று விமர்சிக்கிறார் செல்லி காரணம் அக்காலகட்டத்திலே அடக்குமுறைகள் அதிகமாக இருந்தன பாரதியும் அதே போலத்தான் ஆங்கிலேயர் கால ஆட்சி முறைகளை ஆட்சி முறைகளின் விளைவாக விளைந்த இந்த ஆங்கிலேய கல்வியை அறவே வெறுத்தான் என்பது வரலாறு உள்ளம் கொதித்து போய் அல்லல் மிக்கதோர் மண்படு கல்வி என திறம்பட உரைக்கும் வல்லமை பெற்றான் பாரதி அது மட்டுமல்லாது தன்னுடைய கவிதைகளின் மூலமாக புரட்சிகளை இந்த உலகிற்கு வித்திட்டிருக்கிறான் பாரதி செல்லியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய பல ஆசிரியர்கள் செல்லியைப் பற்றி நிறைய குறிப்புகளை புத்தகங்களிலே கொடுத்திருக்கிறார்கள் அதில் அனைத்திலும் கொண்ட ஒரே வார்த்தை செல்லி கொடுப்பதிலே வள்ளலாக இருந்திருக்கிறார் என்பது கருணை உள்ளத்தையும் அன்பு உணர்வையும் தன்னுடைய இதயத்தால் கொண்டவன் செல்லி என்கிற ஒரு வார்த்தையை பல அறிஞர் பெருமக்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தனக்கு வருமானமாக கிடைத்த பணத்திலே பெருமளவை புத்தகம் வாங்க செலவிட்டவன் செல்லி என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாது பிற மக்களினுடைய துன்பத்தை காண பொறுக்காமல் அவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தவன் ஷெல்லி ஒரு முறை லண்டனிலே ஷெல்லி நடந்து வருகிறார் வருகிற பொழுது ஏழை பெண்கள் அங்கிருப்பதை பார்த்து தான் போர்த்தியிருந்த இருந்த போர்வையும் தன்னுடைய காலணிகளையும் கலட்டி அந்த மக்களிடம் கொடுத்துவிட்டு வெறும் கால்களோடு நடந்து வந்தவர் பணியின் மூட்டத்திலே நடந்து வந்தவர் ஷெல்லி என்கின்ற கருணை உணர்வை பல அறிஞர்கள் இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் பாரதியை பற்றி நாம் நன்கு அறிந்ததே பாரதி வள்ளலாக மட்டுமல்ல செழுமையும் கண்டிருக்கிறார் ஏழ்மையும் கண்டிருக்கிறார் என்பது வரலாறு பாரதியும் தனக்கு எட்டயபுரம் மன்னன் கொடுத்த ஐநூறு ரூபாய் பணத்திலே பெருமளவை புத்தகம் வாங்க செலவிட்டவன் பாரதி அது மட்டுமல்லாது மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்திலே பல அறநெறிகளை செய்தவன் பாரதி பின்னர் தன்னுடைய மனைவி செல்லம்மாள் இறந்து வாங்கி வந்த அரிசியை காக்கை குருவிகளுக்கு இட்டு அழகு மகிழ்ந்தவன் பாரதி இப்பேற்பட்ட கருணை உள்ளங்கள் தான் இந்த இருபெரும் கவிஞர்களை இணைத்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நினைவு கூறுதல் வேண்டும் பாரதியும் ஷெல்லியை போலவே பிரெஞ்சு புரட்சியினுடைய முப்பெரும் கோஷங்களை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே தன்னை தேசிய கவிஞனாக அடையாளப்படுத்தி கொண்ட பிறகு இந்தியா என்கின்ற பத்திரிகையை தொடங்குகிறார் அந்த பத்திரிகையினுடைய முகப்பிலே அவர் எழுதுகிறார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற முப்பெரும் கோஷங்களை அவர் அதிலே எழுதுகிறார் இதன் மூலம் விடுதலைக்கு வித்திட்ட மாபெரும் புரட்சி கவிகளுக்காக இங்கே இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் எனக்கு நிற்பதற்கொர் இடம் கொடுங்கள் இந்த உலகையே அசைய வைக்கிறேன் என்று சொன்ன தத்துவ ஞானி ஆர்கிமிடிஸ் அந்த அறிஞர் சொல்கிறார் இந்த உலகையே சீரமைப்பதற்கான ஒரு வேட்கையே அவனுக்கு இருந்தது என்று செல்லிக்கு இங்கு புகழாரம் சூட்டுகிறார் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கோட்பாட்டை சொன்னவன் செல்லி பெண்ணியத்தை போற்றாதவன் கவிஞனாக இருக்க முடியாதல்லவா பெண்ணியத்தை போற்றி புகழ்ந்தவன் செல்லி என்று சொல்லலாம் பெண்கள் முன்னேறுகிற பொழுதுதான் இந்த மனிதம் மேம்படும் மனித வாழ்விலே சுதந்திரம் என்கின்ற ஒரு மாபெரும் பல்லம் இங்கு கிடைக்கும் என்று நம்பியவன் செல்லி பெண்ணியத்தினுடைய அடிப்படை நோக்கங்களாக கொள்ளக்கூடிய அத்துணை கருத்துகளையும் ஏற்றுக்கொண்டு பெண்ணியத்தை ஆதரித்தவன் செல்லி செல்லியை உயிராக நேசித்தவன் பாரதி அது மட்டுமல்லாது பெண்ணியத்தை தன் இரு கண்களாக கொண்டவன் பாரதி பாரதி பாஞ்சாலி சபதத்தின்ற ஒரு மாபெரும் காவியத்தை ஏற்றுகிற பொழுது எழுதுகிறான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கின்ற இந்த ஒரு வெட்கக்கீடான வார்த்தையை மாற்றி ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் வையம் தலைக்கும் என்கின்ற மாபெரும் கொள்கையை இந்த உலகிற்கு சொன்னவன் பாரதி பெண்ணியத்தை உலகத்தினுடைய தண்ணீர் கண்களாக போற்றியவன் பாரதி அதனால்தான் தன்னையே பெண்ணாக பாவித்து எத்தனையோ இடங்களிலே பாட்டுகளை பாடியிருக்கிறான் பாரதி ஆக இந்த இருபெரும் கவிஞர்களும் என்னாலும் போற்றப்பட வேண்டியவர்கள் காலத்தால் இவர்கள் அழிந்தாலும் நினைவுகளால் என்னாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கவிஞனுக்கு உடலுக்கு தான் அழி ஒழிய அவர்களினுடைய நினைவுகளுக்கு கிடையாது இந்த நாளிலே நினைவு கூர்ந்ததிலே மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி